அனைவருக்கும் வணக்கம். நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த பிரச்சனை இருக்குது. என்னென்னா வந்து இடுப்பாண்ட வலிக்குது, டபுள் சைடில் வலிக்குது, நிற்க முடியல, எந்த பொருளும் தூக்க முடியலன்னு சொல்லுவாங்க. இதுக்காக நம்ம வந்து டாக்டர்கிட்ட போயிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தரேன், அதை நீங்கள் ரெகுலராக ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ணுங்கள், சூப்பராக வந்து இது குணமாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கொஞ்சம் கால்சியம் இருக்கிற ஃபுட்டை வந்து எடுத்துக்க சொன்னாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு நாங்கள் வந்து ஃபிசியோதெரபி டாக்டர்கிட்ட தான் போயிருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது மாதிரி குப்புற படுத்துக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொன்னாங்கன்னா வந்து அந்த தலையை வந்து நல்லா நேராக மேலே தூக்கிட்டு காலை பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த முட்டிக்கு மேலே தூக்கணும். இது பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கறதுக்கு வந்து அந்த கப்பல் மாதிரி அந்த போஸ்ட்டில் இருக்கணும்னு சொன்னாங்க. கையை நல்லா திருப்பி வச்சுக்க சொன்னாங்க. அதே மாதிரி காதை வந்து வந்து கீழ்ப்பக்கமாக வச்சுக்கிட்டு இது வந்து மேக்ஸிமம் ஒரு தரைத்தளத்தில் ஒரு பெட்ஷீட்டோ இல்லை பாயோ போட்டுக்கிட்டு பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காற்றோட்டமான இடமா இருந்தாலும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இது மாதிரி நம்ம வந்து இந்த காதை ஒன் சைடாக வச்சுக்கிட்டு அந்த மூச்சை நல்லா உள்ளே இழுத்து விடணும், தலையை தூக்கிக்கிட்டு நல்லா மூச்சை நல்லா இழுத்து விடணும்னு சொன்னாங்க. அது மட்டும்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது மாதிரி இடுப்பு வலி இருக்கிறவங்க தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, யார் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது ரெகுலராக எக்ஸசைஸாக வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். மறக்காமல் உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் அந்த இடுப்பு வலி இருந்தது, நீங்கள் இது மாதிரி எக்ஸசைஸ் எடுத்து எதாவது தீர்வாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம சாப்பிட்ற உணவு முறைகளில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எந்த மாற்றம் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய உடலையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஒய்ஃப் வந்து இவங்க வந்து வெஜ் தான் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதை பற்றி கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் காய்கறிகள் ரெகுலராக சாப்பிட்டாவே போதும், கீரை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, முடிஞ்சால் பழ வகைகள் சாப்பிட சொல்லியிருக்காங்க.